அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே 6/4/2021 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டுமே. அதில் யார் எத்தனை இடங்களை பிடிக்கப் போகிறார்கள், புதிய கட்சிகள் நிறைய கூட்டணி அமைத்து களமிறங்கி இருக்கிறது, தனித்தும் நிறைய பேர் போட்டியிட்டு இருக்கிறார்கள், அப்போ இவர்களெல்லாம் எத்தனை எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அவர்களுக்கு வாக்கு வங்கிகள் உண்டா அப்படிங்கிறது எல்லாருமே நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இதற்கான விடையை நாம் ஜோதிட ரீதியாக மிக துல்லியமாக பல்வேறு ஜோதிட நுட்பங்களை கையாண்டு கணித்திருக்கிறோம். இதில் இன்றைய ஜோதிட கணிப்பில் இந்த காணொளியில் நம்ம என்ன கணித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளும், மாபெரும் கட்சிகளும், இன்னும் பல கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டணியும் இந்த தேர்தலில் களம் காண்கிறது. ஒரு கடுமையான ஒரு மற்றவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்ப்பை, பலத்தை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது. அப்போது இந்த கூட்டணியானது இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத நாம் மிக துல்லியமாக கணித்திருக்கிறோம். அன்பர்களே, இது முழுக்க முழுக்க யாரையுமே சார்ந்த முடிவு அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தை மட்டுமே நம்பி மிக துல்லியமாக ஆய்வு செய்து இந்த முடிவுகளை வெளியிடுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக மற்றும் இதர கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியானது சராசரியாக 3 இடங்களுக்கு மிகாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஜோதிட ரீதியாக யாம் கணித்திருக்கிறோம். ஒரு நடுநிலையான சாஸ்திரத்தை மட்டுமே கையாண்டு வெளிப்படுத்தியிருக்கிற முடிவாக இந்த முடிவு அமைந்திருக்கிறது. ஆகையினால அன்பர்கள் காத்திருந்து முடிவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்றவை எந்தெந்த இடங்களை, அந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்களை பிடிக்கவிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.